நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஷ்டோர் சிவன் சேனலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஜூன் மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுனம் ராசிகளில் பயணம் செய்கிறார் ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை மாதம் இந்த மாதத்தில் நவாகிரகங்களின் சஞ்சாரத்தினால் அதிர்ஷ்டம் வரும் சிலருக்கு யோகம் ஏற்படும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ஜூன் தொடக்கத்தில் மேஷத்தில் ராகு சுக்ரன் புதன் ரிஷபத்தில் சூரியன் துலாம் ராசி கேது மகரத்தில் சந்திரன் மீன ராசியில் குரு மற்றும் செவ்வாய் என கிரகங்கள் பயணம் செய்கின்றன ஜூன் மூணாம் தேதி புதன் வக்ரம் முடிவுக்கு வருகிறது ஜூன் ஐந்தாம் தேதி கும்ப ராசியிலேயே சனி வக்ர பயிற்சி அடைகிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஜூன் பதினெட்டில் ரிஷபத்திற்கு சுக்ரன் பயிற்சி அடைகிறார் ஜூன் இருபத்தி ஏழில் செவ்வாய் மேஷ ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த கிரகங்களின் பயிற்சியால் என்ன யோகங்கள் நடைபெறப் போகிறது என்று பார்க்க பார்க்கலாம் ராசி அன்பர்களின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் சூரியன் உங்கள் ராசியின் ஏழு மற்றும் எட்டாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார் சுக்கிரன் உங்கள் மனக்கவலையும் பதற்றத்தையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் சிறப்பான நிலையில் சஞ்சரித்து உங்கள் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உறுதுணையாக இருப்பார் புதன் உங்கள் ராசியின் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு போதி தூக்கம் இல்லாமல் போகலாம் ராகு உங்கள் ராசியின் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நல்ல அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் கேது உங்கள் ராசியின் பன்னிரெண்டாம் வீட்டில் சஞ்சரி தால் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் குரு உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை தருவார் மேலும் நல்ல அதிர்ஷ்டங்களை பெறுவீர்கள் சனி பகவான் உங்கள் ராசியின் நான்காம் வீட்டில் வக்கரகதி அடைந்து ஜூன் இருபத்தி ரெண்டு உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வருவார் சூரியன் மற்றும் சுக்கரனின் நிலைகளால் நீங்கள் பதற்றமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் ஆனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்காது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பட்ட பற்றிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையில் செட்டிலாக முயற்சி செய்யுங்கள் ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் சில விருச்சக ராசிக்காரர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் மனவேதனை ஒரு சிலர் தங்கள் காதல் விவகாரங்களில் தங்கள் துணையால் ஏமாற்றப்படலாம் எனவே இப்போது உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் இடையே பரஸ்பர அன்பு இருக்காது ரகசியமான காதல் விவகாரங்களில் இருந்து விலகியிருங்கள் ஏனெனில் இவை உங்கள் வாழ்க்கையில் வழியையும் அவமானத்தையும் மட்டுமே தரும் போது தொடங்கப்பட்ட காதல் விவகாரங்களும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருக்கும் மேலும் திருமணம் செய்ய திட்டமிட்டவர்கள் தங்கள் திருமணத்தில் சில சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாம் அதே சமயம் ஏற்கனவே ஜூன் கடுமையான வாக்குவாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு சில திருமணமான தம்பதிகள் விவாகரத்து அல்லது பிரிவினையும் சந்திக்க நேரிடும் எனவே கவனமாக செயல்படுங்கள் ராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் நீங்கள் எந்த இடைவேளையும் இல்லாமல் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுக்கு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குறையும் வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பார்கள் நீங்கள் இணை கையொப்பம் போட்டிருந்த வங்கி கடனில் இருந்து வெளிவர ஏற்று நேரமாகும் உங்களுக்கு தற்போது உண்டாகும் நிதிநிலை எண்ணி பாதுகாப்பாக உணர்வீர்கள் ஜூன் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான காலகட்டத்தில் உங்களுக்கும் ஆட்சி ஆச்சரியமூட்டும் பரிசு கிடைக்கும் நீங்கள் உங்கள் கடன்களை விரைவாக அடைத்து விடுவீர்கள் உங்கள் கடனை நிதி மறுபரிசீலனை செய்து மாதாந்திர தவணை குறைக்க இது ஏற்ற நேரமாக இருக்கும் நீங்கள் வங்கி கடன் மேலும் உங்கள் வங்கி கடன் மேலும் எந்த தாமதமும் இன்றி ஒப்புதல் பெறும் புது வீடு வாங்கி குடிப்பெயர இது ஏற்ற மாதமாக இருக்கும் உங்கள் அதிர்ஷ்டங்களை அதிகரித்துக் கொள்ளவும் நீங்கள் வேறு வீட்டிற்கு குடிப்பெற முயற்சிக்கலாம் சுற்றுலா செல்ல திட்டமிட இது ஏற்ற நேரம் பெருமாளை வணங்கி உங்கள் நிதி வளர்ச்சியில் மேலும் நற்பலன்களை பெற முயற்சி செய்யுங்கள் விருச்சகராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் ஜூன் உங்கள் வாழ்க்கையில் சில போராட்டங்களும் இருக்கலாம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சில லாபகரமான வாய்ப்புகளை நீங்கள் நேரிடலாம் அதே சமயம் சில தங்கள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் தவிர அரசு பணிகளில் சில பின்னடைவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் வேலை தேடுபவர்கள் ஜூன் மாத இறுதியில் வெற்றி பெறலாம் அதே போல் புதிய வேலை தொடர் வர்கள் அல்லது தங்கள் நிலை அல்லது பணியிடத்தை மாற்றியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில வெற்றிகளையும் வளர்ச்சியையும் காணலாம் மறுபுறம் ஊடகங்கள் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் உள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தடைகளையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடும் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் உங்கள் பணி வாழ்க்கையை பரபரப்பாகவும் சளிப்பாகவும் இருக்கும் விருச்சகராசி அன்பர்களின் தொழிலை பற்றி பார்க்கலாம் உங்களின் தற்போது தொழில் அல்லது வியாபாரத்தில் சில நஷ்டங்களை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் ஏதேனும் ஒரு புதிய முயற்சி அல்லது கூட்டாண்மை வணிகம் மற்றும் மிதமான லாபத்தை பெறலாம் மேலும் மற்றும் ரிலையன்சிங் கடின உழைப்புக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரும் அதே நேரத்தில் நீங்கள் இப்போது ஆன்லைன் வணிகத்தின் மூலம் நன்றாக சம்பாதிக்கலாம் இருப்பினும் உணவு பயணம் அல்லது ஹோட்டல் தொழில்கள் மூலம் மிதமான ஆதாயங்கள் மட்டுமே இருக்கக்கூடும் மேலும் உங்கள் போக்குவரத்து தொடர்பான வணிகத்தில் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம் அதே சமயம் உங்கள் பணம் மாதத்தின் முதல் பாதையில் முடங்கி போகலாம் ராசி என்பது நீங்கள் தொழிலில் மேன்மை பெற சுக்கர பகவானை பூஜை செய்து வாருங்கள் விருச்சகராசி அன்பர்களின் தொழில் வல்லுநர்களை பற்றி பார்க்கலாம் ஜூன் தொழிலில் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் ஏதும் கிடைக்காமல் போகலாம் உங்கள் பணியிடத்தில் உங்கள் பொறுமை இருப்பினும் கலை மற்றும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் இருப்பவர்கள் மாத இறுதியில் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஆனால் பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் பதிவர்கள் புகைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்கள் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் மறுபுறம் அமானுஷ்யம் அல்லது இருப்பவர்கள் அங்கீகாரத்தையும் பெறலாம் கூடுதலாக ஜூன் இருபத்தி ரெண்டில் உங்களில் சிலர் அரசியலில் பிரபலம் அடையலாம் மேலும் ஆரம்ப போராட்டத்திற்கு பிறகு ஜூன் மாத இறுதியில் டிசைனிங் விளம்பர மார்க்கெட்டிங் உலகில் வெற்றி பெறலாம் ராசி அன்பர்களின் வழக்கு விவரங்களை பற்றி பார்க்கலாம் நிலுவையில் இருக்கும் வழக்கில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் கிரிமினல் வழக்கில் இருந்து உங்களால் வெளிவர முடியாமல் இருந்தால் இப்போது நீங்கள் உயர் நீதிமன்றத்திற்கு விண்ணப்பிக்க இது ஏற்ற காலமாக இருக்கும் சரியான சாட்சிகளை வழங்கி நீங்கள் உங்கள் தரப்பு நியாயங்களை நிரூபிப்பீர்கள் நீதிமன்ற வழக்குகளை நடத்த இது ஏற்ற நேரம் சட்டம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் சட்ட பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியில் வருவதால் மன நிம்மதியோடு இருப்பீர்கள் கிரிமினல் வழக்கில் இருந்து நீங்கள் அடுத்த சில வாரங்களில் வெளியில் வந்து விடுவீர்கள் ஜூன் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் சுதர்சன மகாமந்திரம் கேட்ப எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் ராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதும் இருக்க வாய்ப்பில்லை என்றாலும் ஒரு சிலருக்கு வயிறு பிரச்சனை மூட்டு வழி போன்ற உபாதைகள் வந்து போகும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவாக இருக்கும் என்றாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் வரை கண் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை உள்ளவர்கள் அதிலிருந்து மீள்வீர்கள் சிறு சிறு உடற்பயிற்சி எளிய உடற்பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றின் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் காத்துக் கொள்ளலாம் பயணம் மற்றும் குடியேற்ற பலன்கள் குரு உங்கள் ராசியின் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் பயணம் செய்தி சிறப்பான நேரமாக இருக்கும் உங்கள் பயணத்தின் நோக்கம் நிறைவேறும் தங்கும் விடுதி பயணச்சீட்டு மற்றும் பிறவற்றில் உங்களுக்கு நல்ல சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் புது கார் வாகனம் வாங்க இது ஏற்ற நேரம் ஆனால் பயணம் சார்ந்த சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இருப்பினும் நீங்கள் செல்லும் இடத்தில் உங்களுக்கு நல்ல சௌகரியம் மற்றும் வசதிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதேனும் விசா சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் இந்த மாதம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்கள் வழக்கறிஞர் விஷயங்களில் நல்ல கொடுப்பார் ஜூன் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் ஜூன் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு நீங்கள் வெளிநாட்டில் பயணம் செய்ய நல்ல வாய்ப்பு கிடைப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் விசா ஸ்டாம்பிங் செய்ய நீங்கள் தாய் நாடு செய்யலாம் ராசி அன்பர்களில் மாணவர்களை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் மாணவர்கள் சிதறலுக்கு ஆளாவார்கள் இலக்குகள் அமைத்துக் கொண்டு படிக்க வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்துவதை கடினமாக எண்ணுங்கள் கடின முயற்சிகளை மேற்கொண்டாலும் பலர் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்க வாய்ப்பில்லை உங்கள் கவனக்குறைவு மற்றும் அலட்சிய போக்கு காரணமாக நீங்கள் சில வாய்ப்புகளை இழப்பீர்கள் வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் வெற்றி காண்பார்கள் மேலும் மருத்துவம் ஊடக மற்றும் பொறியியல் மாணவர்கள் விருப்பத்தக்க முடிவிற்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் படிப்பவர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அதே சமயம் போட்டித் தேர்வுகள் அல்லது துறை தேர்வுகளுக்கு தயாராகி வருவோர்கள் பல தடைகளை சந்திக்க நேரிடும் ஆக ஒட்டு மொத்தமாக இந்த மாதம் உங்களின் கல்வி பணிக்கு சாதகமாக இல்லை எனவே கவனமாக இருங்கள் திரைத்துறை கலைத்துறை விளையாட்டுத்துறை மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் உங்கள் மறைமுக எதிரிகள் பலம் இழப்பார்கள் உங்கள் உயர்நிலை ஊழியரிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருந்தால் இப்போது ஊடகங்கள் உதவியோடு உங்கள் தரப்பு நியாயங்கள் நிரூபித்து உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் படத்தை சமீப நாட்களில் வெளியிட முடியாமல் இருந்தால் அது இப்போது நடக்கும் உங்களுக்கு கிடைக்கும் நிதி வெகுமதியால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்களுக்கு இருக்கும் நிதி பிரச்சனைகள் இந்த மாதம் பெரும் அளவு குறையும் நிலுவையில் இருக்கும் சட்ட வழக்கில் இருந்து நீங்கள் வெளியில் வருவீர்கள் உங்கள் உறவுகளுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ராசி அன்பர்களின் எச்சரிக்கைகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் முக்கிய கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சரிப்பதால் நீங்கள் இந்த மாதம் சிறப்பான பலனை பெறுவீர்கள் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்துவிட முயற்சி செய்யுங்கள் அமாவாசை நாட்களில் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு விட்டு முன்னோர்களை வழிபட முயற்சி செய்யுங்கள் பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள் சுதர்சன மகாமந்திரம் கேட்டு எதிரிடமிருந்து பாதுகாப்பை பெறுங்கள் பெருமாளை வணங்கி நிதி நிலையில் பெருமளவில் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த தியானம் மற்றும் உதவிகளை ஆதரவற்றோருக்கு செய்ய முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்